ரெண்டு வரி சொன்னவுன்னா சும்மா ஒட்டுமொத்த ஆடியன்ஸ் சும்மா அதிரும் பாருங்க. அதிரமா? ஆமா. ஏன் என்ன குண்டுண்டு வைக்க போறீங்களா? உங்களை வாழ்த்து ரெண்டு வரி கவிதை. சரி. ஜஸ்ட் டூ லைன்ஸ். நடுவர் வாழ்த்திடலாமாக்கா? சும்மா பொன்னாடே இத்தனை பொன்னாட போத்துனீங்களே உண்மையிலே. அதாவது வகுத்தரசல் சொல்ற மாதிரி இருக்கு. இத்தனை பொன்னாட போத்துறீங்க, எனக்கு ரெண்டு சேர்த்து போத்துறீங்களா? அது மாதிரி தெரியுது. எனக்கு கவனம் கவனம் அப்பலாம் எடுக்க வேண்டாம் சார். ஆனா உண்மையிலே அருமையான ஆடியன்ஸ். எதிரில சத்யரா சார் வந்து சும்மா மாங்கு மாங்குன்னு பேசினார். இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைன் ஏதாவது உங்களை வாழ்த்தினாரா? ஆனா எந்த ஊர்லயுமே இல்லாத இந்த ஊர்ல எனக்கு உண்மையிலே மக்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த ஊர்ல ஒரு ஸ்பெஷல் ஏன் தெரியுமா? எந்த ஊர்லயுமே இல்லாத இந்த ஊர்ல தாங்க நடுவருக்கு ஒரு சடங்கு சுத்தின சேர் மாதிரியா போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. விட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு வளகாப்ப நடத்துறீங்க ஒளிய. அப்புறம் அப்படின்னு குழந்தை வேற பறந்து குழந்தை வரக்குமா? இது என்ன, ஏதோ கோழி குஞ்சு மாதிரி சவுண்ட் விட்டுட்டு ஏதோ ஏமா சுயநினோட தான் பேசுறீங்களா? அதான் பேசுறா சார். உண்மையிலேயே பெண்களை பத்தி இவ்வளவு தூரம் பேசிட்டு போய் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்க பெண்களை பாருங்க, ஒரு ஆம்பளை நினைச்சா வீட்டை விட்டு உடனே சட்டையை போட்டலாம், பேண்ட போட்டலாம், கிளம்பி வெளியே வந்துடலாம். ஆனா ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வர்ற எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? காலையில எந்திரிச்சு ஜில்லுன்னு குளியல், ஹாட்டா காஃபி, காரசார சைடு சோட கூட்டு, பொரியல், குழம்பு, ரசம்னு அடுப்படி கிளீன் பண்ணி பாத்திரம் கழுவி கூட்டி பெருக்கி குனிஞ்சு நிமிந்தா ஹபடான் இருக்கும். டெலிபோன் காலு, இபி பில்லு இன்னும் இருக்கு. இது போல லிஸ்ட், இதுக்கு மேல ஏதுங்க ரெஸ்ட்? என்ன ரெஸ்டே இல்லாம உழைக்கக்கூடிய ஒரே வர்க்கம் என் பெண் குல தங்கங்கள்ங்க. சாப்பிட நேரம் இருக்கா? சாப்பிட நீயே இருக்க மாட்டேன். சாப்பிட சாப்பிட்டா முடுக்கூன்னு தோசை முழுசா சுடுறதுக்கு டைம் இருக்காது. ஆனா பாருங்க, ஹைவேஸ் ரோட்ல போய் பாருங்க, இந்த வண்டி வயிறு தள்ளிக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து ஒரு தலப்பா மட்டும் கட்டிக்கிட்டு 45 தோசை பட 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 போட்டு ரவுண்டா எடுப்பான். திடீர்னு ஒருத்தன் ஃபேமிலி தோசை இவ்வளவு ஒரு கல்லுல தள்ளிக்க கல் அங்க வரைக்கும் தம்பி, இவ்வளவு ஒரு கல்ல ஒரு தோசைய மாவு சுத்தி முழுசா உருட்டிக்கிட்டே வரேன். தார்பாய் மாதிரியே ஒருத்த உள்ளது என்ன தோசையில உப்பு இல்லன்னு வெறுமனோட வெறுக்க வெறுக்க இருக்கேன். அப்படியா உப்பு இல்லையா? என்ன சீரகம் கம்மியா இருக்கு? என்னப்பா எல்லாம் கரெக்டா இருக்கு? சீரகம் அங்க இருந்து வருது. ஆமா, மிளகு எங்க இருந்து வரணும் எங்களுக்கு தெரியாது. அது மாதிரி பாத்தீங்களா, இப்படி சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு தான் சிக்கன் குனியா மட்டன் குனியா கொரோனா வைரஸ் எல்லாம் வருது. ஆனா வீட்டுல பொம்பளை சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க. பெண்கள் இப்படிங்கிறதுக்குள்ள எத்தனை வகை டீ போடுவோம் தெரியுமா? எப்படி? சிலவனுக்கு லைட்டா டீ, சிலவனுக்கு ஸ்ட்ராங்கா டீ, சிலவனுக்கு சூடு கம்மியா, சிலவனுக்கு சூடு அதிகமா, சிலவனுக்கு இனிப்பா, சிலவனுக்கு இனிப்பே இல்லாம சப்புன்னு. ஒரு டீல கூட இத்தனை வகை டீ போடுறமே. ஆண்கள் ஒரு டீ போடுங்க பாக்கலாம். உங்களை கரெக்டா பாராட்டுறேன். இத்தனை வகையான டீ போடுறீங்க பாராட்டுறேன். ஆமா, ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போடுறீங்களா? நீங்க போற ஒரே ஒரு டீ என்ன தெரியுமா? நைட் டீ. இது எக்ஸ்ட்ராவா? நாங்க 90 அவரு. இது என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்டா? நீங்க 1000 விஷயம் சொன்னாலும் இங்க இருக்க ஆடியன்ஸ் பத்தியே நீங்க தீர்ப்பு எழுதுங்க. அடுறவர்களே, இங்க இருக்க ஆடியன்ஸ் ஜூம் பண்ணுங்க. கிங் வாய்ஸ் நான் அது ஏர்க்கனே அங்க ஜூம் போய் அங்க இருக்கார் பாவம். ஏங்க இங்க உள்ள ஆடியன்ஸ் பாருங்க, யாரு சிரிச்ச மாதிரி இருக்கா? எங்க பெண்கள் முகத்தை பாருங்க, அப்படியே மகாலட்சுமி அந்த கொண்டத்து மாக்காளி அம்மனே அந்த உட்கார்ந்து இருக்க மாதிரி பெண்கள் நாங்க ஒவ்வொருத்தரும் சிரிச்ச முகமா இருக்கிறோம். அப்ப நாங்க சீரழிஞ்ச முகமாவும் இருக்கோம், நாங்களும் சிரிச்சாங்க இருக்கோம். எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாங்கி நிற்பதே பெண்கள் நாங்க தாங்க. சாட்சியே நீங்க தானம்மா, அப்புறம் தாங்கி நிறுத்த என்ன செய்ய? ஆண்கள் நீங்க ரொம்ப மோசம் சார். கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஆண்கள் நீங்க ரொம்ப மோசம். அவர் மோசமா இருக்கா? அவர் சம்சாரம் மாசமா இருக்கு. இதெல்லாம் பேசக்கூடாது. அவரை பத்தி நீங்க பேசாதீங்க. சத்யராஜ் சாருக்கு போன வாரம் பல்லு வலிங்க, பல்லு வச்சுக்கிட்டு டாக்டர் பல்லு வலி டாக்டர் அப்படின்ட்டு டாக்டர் போனாரு. அவருக்கு பல்லு வலி, டாக்டர் பல்லகெல்லாம் புற செக் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்லப்பா, பல்லு புடுங்கிறதுக்கு 200 ரூபா ஆகும், வலிக்காத மாதிரி ஒரு ஊசி இருக்கு அதை போட்டீங்கன்னா 500 ரூபா ஆகும் அப்படின்ட்டு இருக்காரு. பரவாயில்ல வலிக்கிற மாதிரியே போடுங்கன்னு. வலிக்கும்பா, பரவாயில்ல வலிக்கிற மாதிரியே போடுங்க, எனக்கு இல்லையே பொண்டாட்டிக்கு தான் வலிச்சா வலிச்சுட்டு போடுங்கிறார்.
இந்த பதி விரதையும் வச்சு ஒருத்தி குடுத்தன் நடத்துறாளே அப்பேற்பட்ட பெண்ணுக்கு நீங்க கோவில் கட்டணுங்க நீங்க யாருக்கு கோவில் கட்டுறீங்க குஷ்புக்கு கோவில் கட்டுறீங்க திரிஷாவுக்கு பாலாபிஷேகம் பண்றீங்க நயன்தாரா பார்த்தா ஆண் பல்ல இழுக்கிறீங்க ஆனா பாருங்க பெண்கள் நாங்க அப்படியாங்க கோயில் இருக்கு நாளுக்கு மூணு செங்கல் வாங்கிட்டு போயிருக்காரு இந்த பட்டிமடத்துல சிமுட்ட அருண பக்கத்துல உட்கார்ந்திருக்கறானே அட்வகேட் மிஸ்டர் அருண் வந்தவன கேட்டான் தம்பி உனக்கு ஏசி கார்ல போக பிடிக்குமா ஏசி பஸ்ல போக பிடிக்குமா இல்லட்டி ஏசி ட்ரெயின்ல போக பிடிக்குமாங்க எதுனால எனக்கு ஓசியில தாங்க போக பிடிக்குங்குது இந்த உட்கார்ந்திருக்க சீச பைச பாத்தீங்களா உண்மையிலே அருண குறை சொல்லாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே பட்டிமன்றம் பேசிருக்கு பேப்பர் எடுத்துட்டு வருவோம் பேனா எடுத்துட்டு வருவோம் அவர் ஒரு ஃபைலவே தூக்கிட்டு வர்றாரு தூக்கி அனுப்பா பத்தியா ஆம் நடுவரவர்களே வாழ்க்கை முதல்ல எப்ப ஜம்முன்னு இருக்கும் தெரியுமா சொல்லுங்க வாழ்க்கை எப்ப ஜம்முன்னு இருக்கும் பொண்டாட்டி திட்டும் போது உம்முனும் பூரிக்கட்டையாலையா அடிக்கும் போது கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் முடிஞ்சு போச்சா உணர்ந்தவங்க கை திட்டுறாங்க உணராதவங்க இந்த எதிரணில கோட் சூட் போட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் மாத்தி ஓசிங்க 30,000 ரூபாய்க்கு ட்ரெட்மில் வாங்கி விக்கு விக்கு நடக்கிறீங்க அந்த வேலையை செய்யாதீங்க வெயிட் குறையிறக்கும் சுகர் குறையிறக்கும் 30 ரூபாய்க்கு ட்ரெட்மில் வாங்கி நடக்காங்க உங்க ஃப்ரெண்டுக்கு 3,000 ரூபாய் கடன் கொடுங்க வெறும் 3,000 தினமும் தேடி தேடி அவன் வீட்டுக்கு போய் அலைஞ்சு அலைஞ்சு உங்க சுகருக்கு எல்லாம் கொடுங்க அவனும் ஜென்மத்துக்கு தர மாட்டேன் உங்க செருப்பு தான் தேயும் ஆமா அலைஞ்சால பூரம் பாத்தீங்களா கரெக்டா சொல்றீங்க ஆனா உண்மையிலேங்க கடன் கொடுத்தனோட வாங்கினவங்க அவங்க சவுண்டா பேசுறான் மானம் சூடு சோர்ண வைக்கிறதா மரியா நான் கொடுத்துருவாய் குடுறா இவன் வாங்கினவன் மானம் சூடு சோர்ண எல்லாம் இருக்கு ரூபாய் எல்லாம் போயிட்டு வாடா அப்படின்றான் என்ன பயமா இருக்கு யாருக்கு மரியாதை எனக்கு இருக்குதுங்க சமுதாயத்துல நீங்க எடுத்துக்கோங்களா ஆண்களுக்கு மரியாதை இருக்கா பெண்களுக்கு மரியாதை இருக்கா பிச்சைக்காரன் கூட அம்மா தாயே அப்படின்னு எங்களை பார்த்தா பிச்சை கேக்குறான் அதுல நேத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் அம்மா தாயே நான் சொன்னேன் ஒய்ப்பு இல்லையா ஒய்ப்பு கேக்கலங்க பிச்சைதான் கேட்டேன் அப்படின்னா அவனும் காமெடி பண்றியா இந்த இடத்துல இந்த காமெடி வரையா இன்னொன்னு டூலர்ல இருந்து ஒருத்தன் பிச்சை கேட்டான் நீங்க கேளுங்க டூலர்ல இருந்து பிச்சை கேக்குறான் ஏய் எனக்கு ஆச்சரியம் நானே பழைய சைக்கிள் ஓட்டி போய்கிட்டு இருக்கோம் என்ன டூல வந்து பிச்சை கேக்குற என்னப்பா அப்படின்னு காரை சர்வீஸ் விட்டுருக்கேன் சார் பேசுங்க அந்த மாதிரி சுலோ பண்ணல முடிஞ்சிருச்சா சிரிப்பு கம்மியா தான் நீங்க பேசுங்க அதுக்கு அடுத்து ஏதோ டூ வீலர் வரீங்கன்னு நினைச்சேன் ஆனா உண்மையிலே நடுவர்கள் நீங்க எவ்வளவுதான் நீங்க பெண்களை நீங்க கரிச்சு கொட்டினாலும் எதிரணியில இவ்வளவு தூரம் பேசினாலும் பெண்கள் ஒவ்வொருத்தரும் சாமி மறிங்க பெண்கள் ஒவ்வொருத்தரும் சாமி மறி அதையும் உங்களுக்கு புரிய மாட்டாங்க அப்ப சாமின்றீங்களா பிறகு பேய் பிடிக்குது இப்பதான் ஜூம் பண்ற கேமராவில் எங்க புருஷன் நல்லா இருக்கணும் முதல்ல தாம்பத்தியம்னு பேர் முதல்ல எதுக்கு வந்துச்சு தெரியுமா புருஷனுக்கு உடம்பு சரியில்லைனா பத்திய கஞ்சி வச்சு குடிச்சிட்டு அதே கஞ்சியை தானும் குடிப்பதனால தான் தாம்பத்தியம்னு ஒரு பேரே வந்துச்சுங்க எத்தனை பேருக்கு தெரியும் எங்க புருஷனுக்காண்டி திங்கக்கிழமை பேச்சியம்மனுக்கு வரதும் செவ்வாய்க்கிழமை காளியம்மனுக்கு வரதும் புதன்கிழமை மாரியம்மனுக்கு வரதும் வியாழக்கிழமை சாய்பாபாக்கு வரதும் இத்தனை விரதம் இருக்கிறம ஆண்கள் நீங்க ஒரு விரதம் இருக்கிறீங்களாங்க இத்தனை விரதம் இருக்கு நாங்க எந்த விரதம் இருந்தாலும் ரைட்டு ஆனா உங்களை வேண்டி கேக்குறது இத்தனை விரதம் இருக்கீங்களா ஆம்பளை சந்தோஷமா இருக்கும்னு ஒரு விரதம் இருந்தாலே போதும் என்ன ஆம்பளை உரம் மௌன விரதம் இருங்க இன்னைக்கு நான் எதுவுமே பேசுறேன் நிம்மதியா இருப்பேன் ஒத்தவா ஏடி நீ ஆண்டி லூசா அப்படின்னு தான் கேக்குறேன் நீ லூசு உங்க அப்பா லூசு உங்க அம்மா லூசு அதுக்கடுத்து ஏன் பூராமே டீ கடையில காலையில் ஏன் உட்காந்துருக்கான் உட்காந்துட்டு ஒரு 5 ரூபா டீயே 3 மணி நேரம் குடிச்சு ஏன் உட்காந்துருக்கேன் இங்கேயாவது நிம்மதியா கொஞ்ச நேரம் உட்காருவோம் பாத்தீங்களா ஆனா இங்க உள்ள ஆடியன்ஸ் பார்த்து கேக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இங்க புருஷனை எப்படிங்க கூப்பிடுங்க உங்க புருஷன் அத்தா மாமா என்னங்க வாங்க போங்க அப்பெல்லாம் கூப்பிடுவீங்கல்ல எங்க 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 என்ன பழமுறை இருக்குது பழக்க வழக்கம் இங்க என்னங்களா என்னங்க வாங்க போங்க அத்தா அப்பெல்லாம் கூப்பிடுறாங்கல்ல எங்க இன்னைக்கு வரைக்கும் புருஷ சாப்பிடுற எச்சு தட்டுல தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கை தூங்க பாக்கலாம் நானும் எச்சுக்கல கொடுமா நினைச்சீங்க அப்பெல்லாம் கிடையாது இன்னைக்கு எல்லாம் யாரு வாங்க எங்க எல்லாம் கூப்பிடுறது ஆமா இன்னைக்கு எல்லாம் வாங்கவங்க யாரு கூப்பிடுறது வேட்டி உனக்குலாம் மீச இதுக்காக ஒரு ரூபாய்க்கு மீசை வலிச்சு விட்டு போவேன் இல்லங்க அப்படி கூப்பிடுறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குது அவருக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்றத அந்த வீட்டுக்காரமா கூப்பிட வச்சே கண்டுபிடிச்சு போலாம் பாத்திருக்கலாம் எப்படி எங்க இங்க வாங்கலே அப்படின்னா அவன ஒரு வருஷம் எங்க உங்களை தாங்க கொஞ்சம் சவுண்ட் விடு 2 வருஷம் யோ 3 வருஷம் போ முகர 4 வருஷம் மாவாட்டா இழிச்சாப்பளை 5 வருஷம் அங்க ஒரு ஆள் பாக்குற அப்படி உட்காந்துருக்காரு ஏன்னா அவருக்கு 20 வருஷம் ஆச்சு டைலாக்லாங்க டம்முன்னு செம்பு வந்து விழும் போடா இங்க உட்காந்து ஐயோ ஐயோ ஏங்க பொண்டாட்டி லேசா செல்லமா 2 அடி அடிச்சா என்ன தப்புன்னு நான் கேக்குறேன் அது எப்படி அடிக்க முடியும் லேசா செல்லமா புருஷன் பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறது தப்பான்னு நான் கேக்குறேன் ஆமாங்க தப்பா கடிச்சா மிளகா காரம் அடிச்சா அவள் தாங்க தாரம் அடிச்சா தப்பே கிடையாதுங்க என்ன தப்பு பட்டி பண்ணி முடிச்சு கிளம்புங்க
இப்படி ஒரு டைட்டில் எங்க பாத்தீங்கன்னா அடிச்சா மிளகா காரம் என்ன தப்பு இல்ல நான் தெரியாதனமா தான் கேக்குறேன் புருஷன் அடிக்கிற தப்பே இல்ல நான் சொல்றேன் சார் எப்படி ஒரு பைக் வாங்குறீங்க பைக் விலை என்ன விலை வாங்கிட்டீங்களா பைக்கா 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பல்சர் பைக் வாங்குறோம் ஸ்டார்ட் ஆகல என்ன பண்றீங்க ஒரு மீ மீப்பா அப்பமும் ஸ்டார்ட் ஆகல வாங்கி கொடுத்துற ஒரு மீ மீப்பா அப்பமும் ஸ்டார்ட் ஆகல இல்லங்க மலகாலத்துல கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ரெண்டு மூணு மீ மீக்கணும் சரி நான் தெரியாதனமா தான் கேக்குறேன் நீங்க ரெண்டு மிதியே மூணு மிதியே மிதிங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குன பல்சர் பைக்கே ஸ்டார்ட் ஆகலட்டு தூக்கி போட்டு குப்புற போட்டு இந்த மிதி மிதிக்கிறீங்களே பெண்கள் நாங்க உங்களுக்கு 40 போடுனாக்க 40000 இருக்கும் கட்டில் லொட்டு லொஸ்கு பீரோ இத்தனை கொடுத்து உங்களை ஓட்டிட்டு வந்திருக்கமே ஒரு நாளைக்கு ரெண்டு அடியோ ரெண்டு மிதியோ ரெண்டு குத்தோ குத்துனா தப்பா அதான் என்னோட கேள்வி கரெக்ட்னா நீங்க கை தட்டலாம் அந்த பாத்தீங்க வெக்கப்படாதீங்கக்கா இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டனால செல்லுபடி ஆகும் நம்பி நீங்க கை தட்டுங்க சரிங்க இப்ப டூலரோட ஒப்பிடுறீங்க ஸ்டார்ட் ஆகலனா மீக்கிறீங்க ரைட் அதே டூலர் ஒரு 3 வருஷம் கழிச்சு புகையா தள்ளுது கியர் நிக்க மாட்டேங்குது டயர் பிதுங்குது ஒரு பக்கம் பிதுங்கிருச்சு ஆமா டியூப் வெளிய வந்து நிக்குது ஆமா ஆயில் ஊரா லீக் ஆயிட்டே போகுது ஆட்டோமேட்டிக்கா அப்ப என்ன செய்வான் நப்பா வண்டியை ஒரு ரேட்ட போட்டு எடுத்துக்கறியா வேணா வேணா ரொம்ப சவுண்ட் அதிகமா இருக்கியா வண்டியில பத்தியா முடியுமா என்ன இவள கை தட்டி முன்னாடியே தட்டிருந்தா 10 ஜோக் எக்ஸ்ட்ரா சொல்லிருப்போம் ஏங்க இத்தனை பேர் உங்களை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களா ஏனா பூரன் டூலர் பழைய டூலர் வச்சுக்க கோஸ்டி ஆமா ஒரு ஆள் டூலர்ல ஒரு வீல் தான் இருக்கு ஒரு நூறு காலை வச்சு ஓட்டி போயிட்டே இருக்க அது வரைக்கும் நீ எப்படி நோக்கிங்க இங்க இருங்க இட ஒதுக்கீட்ல முன்னாடி பெண்கள் கட்டம் இப்ப ஆண்களுக்கு தாங்க விட்டு கொடுக்குற உணர்வு யாருக்கு தெரியுமா எப்படி அன்னைக்கு பாக்குறேன் டிவி ஸ்பீட்ல அந்த அம்மா 87 கிலோ பின்னாடி உட்கார்ந்துருக்கு இந்த ஆளுக்கு உட்கார இடம் எல்லாம் நின்றுகிட்டே ஓட்டி போறாய் டூலரை அதிர்ச்சி ஆகி அவனுக்கு நான் 100 ரூபாய் செலவு கொடுத்துட்டு வந்தேன் ஏங்க நீங்க இடம் ஒதுக்கிட்டுலாம் சொல்றீங்களா பைக்ல போகும்போது கூட பின்னாடி பொண்டாட்டி உட்கார வச்சிட்டு போனா தான் ஆம்பளைக்கே கெத்து தெரியுமா ஏன் என்ன ஆமாங்க பைக்ல பின்னாடி நீங்க எங்களை உட்கார வைக்கிறோமா நீங்க மட்டும் தனியா போறீங்க ஆர்சி புக் இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லாட்டு வச்சுக்கோங்களேன் டிராபிக் போலீஸ் உங்களை பாப்பான் என்னப்பா ஆர்சி புக் இல்ல இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்ல நேரா தர தர தரன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருவான் இதுவே பின்னாடி வைஃப் உட்கார வச்சுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லேடிஸ் இருக்காங்க போட்டும் போட்டும் லேடிஸ் இருக்காங்க போட்டும் போட்டும் லேடிஸ் இருக்காங்க போட்டும் போட்டும் பின்னாடி பொண்டாட்டி உட்கார வச்சுட்டு போனா தாங்க உங்களுக்கே மரியாதை அதுக்கு இல்லங்க அந்த பாகுபாடுலாம் அவனுக்கு கிடையாது அவன் இறக்கப்படுத்த அனுப்புறான் என்ன அவனே பாவம் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கான் போடா போடா சனிய முடிச்சல போய் துளடா வண்டி ஓட்டுறது அவன் பிரச்சனைக்கு இல்ல வாழ்க்கை ஓட்டுறானே இவ்வளவு கட்டி அதுதான் என்ன வேலைக்கு போனியா என்ன சம்பளம் வாங்கின ஏது வாங்கின எங்க 300 ரூபாய் எங்க 200 ரூபாய் குறையுது சரி கேக்குற கஷ்டமான விளையாட்டு வீர விளையாட்டு எதுங்க சார் கஷ்டமான வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜல்லிக்கட்டா ஆமா அம்மா ஜல்லிக்கட்டு தான் கஷ்டமான விளையாட்டு நானும் சொல்றேன் கஷ்டமான விளையாட்டு ஜல்லிக்கட்டு தான் அப்படி கிடையாது அப்படிதான் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அதை விட ஒரு பெரிய பயங்கரமான கஷ்டமான விளையாட்டு ஒண்ணு இருக்கு என்ன அதான் தாலிக்கட்டு ஜல்லிக்கட்டுல கூட குத்தி குடல் கிடல் வெளியே வந்து ஒரு அரை உயிரா எந்திரிச்சு வந்துருவான் பட் தாலிக்கட்டுல அவன் 40 வருஷம் எந்திரிச்சு வர முடியாது பரவாயில்ல தாலிக்கட்டு உங்களுக்கு கஷ்டம்னு சொல்றீங்க ஆனா ஜல்லிக்கட்டுல கூட ஆணாதிக்கம் தான் அதிகமா இருக்கு தெரியுமா என்ன ஜல்லிக்கட்டுல பூரா காலை மட்டை தான் விடுறீங்க ஏன் எங்க பசுமாட்டை விட்டா என்ன விட்டா அவவே 1 லிட்டர் பாலை வந்து நம்மளுக்கே டீ போட்டு கொடுப்பாங்க வானே வானே டீ ஸ்ட்ராங்க சாப்பிட்டு போனேன் அப்படின்னா அதனாலதான் சில விஷயங்கள் சில சார் ஆனா இன்னைக்கு கோலம் போட தெரியல சமையல் தெரியல புருஷனுக்கு மரியாதை கொடுக்கலாம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு ஆனா இப்ப பொங்கல் முடிஞ்சல சார் இந்த பொங்கல் நான் அழகா எங்க வீட்டுல கோலம் போட்டேன் அப்படியா ஆமாங்க அது அலங்கோலமா வந்திருக்கும் நிஜமாவே கோலம் போட்டங்க பொங்கலுக்கு என்ன கோலம் போடுவோம் அப்படி அழகா பொங்கு பானையே கரும்பு எல்லாம் வச்சு பொங்க போட கோலம் போடுவோம்ல அப்படி அப்படி தத்துருவோமா கால மாட்டையே அப்படி கோலமா எங்க வீட்டு முத்தத்துல வரைஞ்சங்க வரைஞ்சீங்கல்ல ஆமா ஆனா எங்க வீட்டுக்கு எத்தாப்புல வருமா அப்படி பசுமாடு மாதிரியே வரைஞ்சிருச்சு கோல வரைஞ்சிட்டு வந்து பாக்குது 3 காலமாடம் கோவி படுத்திருக்கு நெசத்திலே பசுமா நினைச்சு நான் பத்தி விடுறேன் கீழே ஒரு கண்டுபிடி இருந்துச்சு போது அதுக்குள்ளயும்ங்க உங்களுக்கு மட்டும் கோலத்துல எல்லாம் எப்படி போறாங்க அது ஒரு மார்க் மாத்தம் படுத்துச்சுங்க ஆளாங்க சார் எங்க வீட்ல உண்மையில டிவி பாக்குது பெண்கள் சீரியல் பாக்குறாங்க சீரியல் பாக்குறாங்க குற்றச்சாட்டு ஏன் பெண்கள் நாங்க சீரியல் பாக்குறோங்க நாங்க சீரியல் போறதுதான் ஏன் நாங்க பார்லர் போறோம் நாங்க பரதேசா போறதுதான்மா ஏமா அவன் சம்பளமே 3300 ரூபாய் நீ 7000 ரூபாய்க்கு பார்லர் ஃபேஷியல் பண்ணா
எங்க சீரியல் பார்க்கற தயவு செய்து பெண்களை குற்றம் சொல்லாதீங்க. எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு பயங்கர சண்டை. டிவி ரிமோட் வச்சு சண்டை போட்டாரு. நான் உண்மையிலே கிரிக்கெட் தான் பார்க்க போறேன், நியூஸ் தான் பார்க்க போறேங்கறேன். நான் டிவி சீரியல் தான் பார்க்க போறேன்னு கொடுக்க மாட்டேங்கறேன். இப்ப ரிமோட்ட கொடுக்க போறியா லேடி? அதான் கொடுக்க மாட்டேன் மாமா. இப்ப ரிமோட்ட கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். சரி பாத்துக்கிறேன் அப்படினார். என்ன பாத்துக்கிறேன்? நீ எந்த சேனலை பாக்குறியோ அதே நானும் பாத்துக்கிற மாட்டேன். முடிஞ்சு போச்சா? என்ன பிரச்சனை? ஆனா உன்னே ஒரு சின்ன அட்வைஸ் பெண்கள் சார்பா சொல்றேன். சின்னம்மா 2னு ஒரு சீரியல் வந்திருக்கு இப்போ. பாக்குறீங்களா? சித்தி 2 தான். அந்த சீரியல் பார்க்கக்கூடிய சின்னம்மா சித்தி 2 பார்க்கக்கூடிய பெண்களே, உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், உங்க பையனுக்கு இன்னொரு சித்தி வராம பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா உண்மையில புருஷன் எவ்வளவு விஷயங்கள்னாலும் விட்டு கொடுத்து போற ஒரே விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேங்க. வீடும் நாடும்னு சொல்லிக்கிறேன். ஒரு காலத்துல வெள்ளக்கார வந்து கேக்குறான், எதுக்குங்க உங்க நாட்டுல இருக்கிற பெண்கள் கை கூட குடுக்க மாட்டேங்கிறாங்க? கை குடுக்குன்னா ஒண்ணு கருப்பு போயிடறதையே இவ்வளவு கூச்சப்படுறாங்க உங்க நாட்டுல இருக்கிற பெண்கள். அதுக்கு நம்மால் சொல்றா, உங்க நாட்டுல இருக்கிற ராஜாவின் மனைவி ராணி, அவங்க கிட்ட கை குடுக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா உங்க ராஜாவின் மனைவி பார் ராணி, அவங்க கிட்ட எப்படி கை குடுக்க முடியும்? நம்மால் சொல்றான், உங்க நாட்டில் இருக்கிற ராஜாவின் மனைவி மட்டும்தான் உங்களுக்கு ராணி, ஆனா எங்க நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுமே எங்களுக்கு ராணி தாண்டா அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா புருஷனும் பொண்டாட்டியும் கையை கோர்த்துட்டு போவாங்க. ஏன் லலலா 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 லலலா? ஏன் கையை விட்டுட்டு அடுத்த நிமிஷம் அவ அடுத்தவங்க பொண்டாட்டி ஆயிடுவான். ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் ஒரு மஞ்ச பைய வச்சுக்கிட்டு புருஷன் முன்னாடி போனா கூட உன் கால் தடம் பார்த்து பின்னாடி நான் வர்றேன்டா, உனக்காக நான் இருக்கிறேன் என்று நினைக்கிறாள். அதுதான் மனைவிங்கிற ஒரு உறவுங்க. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசிரோடு வாசம் பிடிக்கிறேன், புடவ மடிக்கையில் உனத்தா மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன் உனக்காக உனக்காக. புருஷனுக்காகவே வாழக்கூடிய ஒரே ஜீவன் மனைவிங்கிற ஒரு உறவு, பெண்கிற உறவு, நாடுங்கிற ஒரு உறவை சொன்னீங்க. நம் தேச பிதா மகாத்மா காந்தி. ஆனா மகாத்மா காந்திக்கே தேச உணர்வை ஊட்டியது யார் தெரியுமா? 16 வயதை கொண்ட தில்லையாடி வள்ளியம்மை என்ற ஒரு பெண் தான் தேச உணர்வை ஊட்டியிருக்கா என்று எத்தனை பேருக்குங்க தெரியும்? நம் சுதந்திர தினத்தன்று குடியரசு தினத்தன்று ஒவ்வொரு முறையும் இந்த தேசிய கொடி ஏத்துறோம். அது தேசிய கொடி ஏத்துறது சாதாரண கொடிக்கயிறு மட்டும் இல்லை, சாதாரண கொடிக்கயிறு இல்லைங்க. எத்தனையோ சுதந்திரத்துக்காக மரணித்த அத்தனை வீரர்களின் மனைவியோட இழந்த தாலி கொடி கயிறைத்தான் தேசிய கொடி கயிறாக ஏற்றுகிறோம் என்று சொன்னால், மனைவி என்பவள் மனைவியோட அருமை உங்களுக்கு இப்ப தெரியாதுங்க. நீங்கள் கடைசி காலத்தில் கூட உங்களுக்காக கண்ணீர் விட்டு கதறக்கூடிய ஒரு ஜீவன் மனைவியாக, தாயாக, தாரமாக, சகோதரியாக, மாமியாராக, மருமகளாக, மகளாக, இத்தனை அவதாரங்கள் இருக்கக்கூடிய பெண்களால் தான் வீடும் நாடு மகிழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்பெடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூடி வருகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப தெரியுதா இந்த பெண்கள் நாட்டின் கண்கள் சொன்னது அவ்வளவு விஷயம். சான்சிராணின்னு சொல்லி வட இந்தியாவில் சொல்றீங்க, அவ்வளவு பெருமையா. அவங்க வந்து போரில் தோத்து அப்புறம் ஆட்சியை பிடிச்சது. ஆனால் இங்கே வேலு நாச்சியார் சொல்கிறமே போரில் ஜெயிச்சு வந்தது. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய தளபதியாக இருந்தவங்க குயிலி முத முதல்ல உலகத்திலே மனித வெடிகுண்டு ஆங்கிலோடைய அந்த ஆயுதப்படை அந்த ஆயுத கிடங்கில் தான் உடம்புல வெடிகுண்டை கட்டி கொட்டு அதில் குதித்து அந்த அத்தனை ஆயுதங்களையும் செயலிழக்க செஞ்ச ஒரு பெண்மணி பெண் தான். நாங்கள் வீரதிர செயலையும் செய்வோம். நீங்க எல்லையை காக்க வேணா ஆண்கள், ஆனா பிள்ளையை காக்க நாங்க பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் மாமா முடிச்சிருக்காங்க. அதனாலதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராதும் அன்னை வளர்ப்புன்னு சொன்னாங்க. அப்பா விட்ட வளர்த்தா என்ன ஆகும்? ஏய், ஒழுங்கா ஒழுக்கமா இருக்கணும்டா, போய் அப்பாவுக்கு ஒரு சிகரெட் பாயிட்டு வாங்கிட்டு வாடா அப்படின்பாரு. எப்படி ஒழுக்கமா இருப்பேன்? அதுக்கு தான் சொல்ல, நம்மகிட்ட செட் ஆகாது அவங்க வந்தாத்தான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டு கூட பாருங்க, கல்யாணத்து அன்னைக்கு மணமகளுக்கு தான் பாட்டு போடுறாங்க. மணமகளே மணமகளே வா, நம்மளுக்கு எங்கேயாவது ஆம்பளை பேருக்கு மணமகனே போட்டிருக்காங்களா? இது வரைக்கும் கிடையாது. அவங்களுக்கு மட்டும் வலது காலத்தை எடுத்து வச்சு வா, நம்மளுக்கு வா வா, நீ எல்லாம் வந்ததே பெரிய போ இவ்வளோதான் நம்மளுக்கு. என்னைக்காவது ஒரு மேடை இல்லை, அது அந்த காலத்தில் இந்த இப்படி அரக்கு இருக்காடு கையில் சுற்றி சுற்றி பாட்டு போடுறது. அது நம்பர் வைக்கணும், 4, 8, 12 வைக்கணும், இல்லாட்டி என்ன ஆயிரும்? சுலோவாக வச்சு விட்டார் மணமகளே. அது இங்கேருந்து 16 கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்து வந்துக்கிட்டு இப்படிலாம் இருந்த பிறப்ப எங்களுக்கு ஏன் மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் அப்படி இருந்தனால. அழகா அன்னபாரதி ஆரம்பித்து முடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் பார்த்தா முடிச்சிருக்காங்க. இப்போ 3வதா வழக்கறிஞர் வர்றார். விருத்தாச்சலம் அருண் அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம்.